ரோசஸ் இந்தியன் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராபெரி அண்ட் சாக்லேட் மூஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இன்னைக்கு அத செஞ்சு காட்ட போறது என் பொண்ணு தான் ஸ்ட்ராபெரி மூஸ் எப்படி பண்ணலாம்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இப்போ 1 கப் வந்து ஹெவி விப்பிங் கிரீம் எடுத்துக்கறோம் இத நம்ம மிக்சர் வச்சு பீட் பண்ணிக்கலாம் இதில நம்ம 1/2 கப் வந்து பவுடர் sugar போட்டுக்கலாம் மறுபடியும் நம்ம பீட் பண்ணலாம் நல்லா பீட் பண்ணி நல்லா டீத் வந்துருச்சு நம்ம வந்து இத வந்து இத ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சத்தை நம்ம எடுத்து வச்சிரலாம் ஒரு 4 ஸ்பூன் போல நம்ம எடுத்து தனியா ஒரு 4-5 ஸ்பூன் வந்து தனியா எடுத்து ஒரு பவுல்ல வச்சிரலாம் இப்போ நம்ம இதுல அந்த ஸ்ட்ராபெரியை வந்து ஆட் பண்ணிரலாம் ஸ்ட்ராபெரி வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா மிக்ஸில வந்து கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த ஸ்ட்ராபெரியை வந்து இதல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பீட் பண்ணி எடுத்துறலாம் அதாவது நான் வந்து ஸ்ட்ராபெரியை பியூரே பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் அதுக்கு அப்புறம் இந்த நம்ம பீட் பண்ணி வச்சிருக்கோம் இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து விப்பிங் கிரீம் போட்டு அது சுகர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஸ்ட்ராபெரி போட்டிருக்கேன் இது வந்து வெறும் சுகரும் விப்பிங் கிரீமும் போட்டு பீட் பண்ணி நம்ம ஒரு 5 ஸ்பூன் எடுத்து வச்சோம்லாம் அந்த இது இப்போ நான் வந்து எப்படி வந்து மூஸ் வந்து நம்ம அந்த கப்ல வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து அந்த ஸ்ட்ராபெரி பியூரி வச்சிருக்கோம்ல அதை வந்து கீழே வந்து விட்டுக்கலாம் அடுத்து இப்போ வந்து ஒரு 5 ஸ்பூன் வந்து இந்த ஸ்ட்ராபெரி போட்டு பீட் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த இத ஒரு 5 ஸ்பூன் வந்து ஃபில் பண்றோம் இது ரொம்ப ஈஸிங்க செய்யிறதுக்கு அதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் வந்து இத வந்து அடுத்து ஃபில் பண்றோம் இது வேண்டாம் நம்ம வந்து அந்ததே போட்டுக்கலாம் அப்படினாலும் போட்டுக்கலாம் நம்மளோட இஷ்டம்தான் இத வந்து நம்ம எப்படி அத வந்து ஃபில் பண்ணனும்னு சொல்லி ஃபில் பண்ணியாச்சு இத வந்து நம்ம ஒரு 30 மினிட்ஸ் ஃபிரிட்ஜுக்குள்ள வச்சிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வந்து திருப்ப அத வந்து எப்படி வந்து டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஸ்ட்ராபெரி மூஸ் வந்து செஞ்சி நம்ம ஃபிரிட்ஜ்ல வச்சிருக்கோம் இப்போ நம்ம வந்து அடுத்து சாக்லேட் மூஸ் வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ அதே மாதிரி 1 கப் வந்து விப்பிங் கிரீம் வந்து எடுத்துக்கலாம் இத வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம் இதுல ஒரு 4 ஸ்பூன் வந்து நம்ம sugar ஆட் பண்ணிக்கலாம் ஏனா அதே மாதிரி கொஞ்சத்தை வந்து நம்ம வந்து பீட் பண்ணி தனியா எடுத்து வைக்கணும்
இப்போ மறுபடியும் இத பீட் பண்ணிரலாம். நல்லா பீட் பண்ணியாச்சு. நம்ம அதே மாதிரி ஒரு 6 ஸ்பூன் வந்து தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சிரலாம். ना वो चॉक्लेट सिरप ऊती वचिरुक्केन अदु चॉक्लेट मेल्ट पन्नी पोडलाम अदु कोको पाउडर पोडलाम नम्म मरुबडियुम बीट पन्निरलाम நல்லா இப்போ நம்ம இத பீட் பண்ணி வச்சிருக்கோம் இத வந்து இந்த சாக்லேட் மூஸ் வந்து எப்படி வந்து அத அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் நம்ம இப்போ இந்த சாக்லேட் இது பண்ணி அந்த விப்பிங் கிரீம் போட்டு பீட் பண்ணி வச்சிருக்கறத வச்சிருக்கோம்ல அத ஃபர்ஸ்ட் விடலாம் நம்ம மூணு மூணு கரண்டி விட்டுக்கலாம் அதுக்கு மேல இப்போ நம்ம சாக்லேட் மூஸ் வந்து இந்த கப்ல வந்து ஃபில் பண்ணியாச்சு இதையும் நம்ம ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு நம்ம எடுத்துட்டு வந்தறலாம் அதுக்கு அப்புறம் எப்படி டெக்கரேட் பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம் சாக்லேட் மூஸ் செஞ்ச வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க இத வீட்ல மறக்காம செஞ்சு பாருங்க இது உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நம்பறேன் நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோவோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் பை